திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பாருங்க, இப்ப கூட அம்மா அழுதுகிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சு தட்டே கேட்டா ஏமா அழுகுறா? ஒவ்வொரு வீட்லயும் புருஷன போடாவாடா, பொட்டக்கண்ணா, விளக்கமாத்தடி, வேப்பரடி எல்லாம் நடக்குது. இந்த பொம்பளை என்னடா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கான். இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சுட்டு துரத்தி துரத்தி வித்தவா. ராமையான்னு சொல்லுவாங்களே தூங்கும் போது உன் காட்டரும காலை தூக்கி அவங்க மேல போடுவியா? மூச்சு திணறனால அத கூட மன்னிச்சிட்டாங்கடா ராமையா. என்ன அப்படி கத்திருக்க? கண்டுபிடிச்சது ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆள் இருக்கிறப்ப பார்த்தா ரொம்ப வசதியா தெரியுது, நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துடாதீங்க. ஐயா, எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா ஐயா, முதல்ல எனக்கு கொடுத்துருங்க. அப்படியா தம்பி? முதல்ல நீங்க வாங்க. ஐயா ஒரு விஷயம், இங்க நான் தான் நிறைய வளர்ச்சிறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்ல பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து இந்த திருவிழாவில கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களா? டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்டா. ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேக்குற? டேய் எப்படி அண்ணே? டேய், நான் என்ன கம்சனடா கேட்க போறேன்? அது இல்ல அண்ணே. டேய் என்னடா டாண்டா, சின்ன பசங்கங்கிறது தெரியா இருக்கடா. டேய் இந்த எட்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா சார், அந்த பையன் என்னோட சர்வெண்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். அப்ப வாடி போலாம். ஏண்டா சொல்ல அண்ணே? என்ன மறந்துறதா? இனிமே இந்த பக்கம் வந்த வாங்க ஐயா, வாங்க இளநீ சாப்பிடுங்க. மஞ்சகாமலையா இளநீ சாப்பிடுங்க. ஒண்ணுக்கு மஞ்சளா போகுதா? இளநீ சாப்பிடுங்க.
கண்ணுக்கு எரிச்சலா இளநீ சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வர்றதா இளநீ சாப்பிடுங்க. எல்லாம் சூடையா சூடு. பிஸ்கி சாப்பிடுறீங்கோ, பிராண்டி சாப்பிடுறீங்கோ, கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்கோ, பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்கோ, கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்கோ, வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சரி வச்சு வச்சு அணைக்கிறீங்கோ, வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்க, அதுக்கு தான் இந்த இளநீ சர்வீஸ். இத ஊத்தி அணையுங்கோ. டேய் பாடுவா, உன்னை இங்க வரக்கூடாது சொல்லிருக்கல, எதுக்குடா வந்த? ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கங்கண்ணே. இனிமேல் உங்க காலுக்கடியில நாயா கிடப்பண்ண? காலுக்கடியில் உட்காந்து கடிச்சு வச்சுட்டு போலாண்ணா. அப்படி எல்லாம் இல்லண்ணே, நான் ஒரிஜினல் நாய சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்ன சேர்க்க மாட்டேன். போடா. வெட்டுற மாதிரி அறிவாள ஆட்டினா யார வருவா? கீழே போடுறான். இந்தாப்பா ஒரு இளநீ குடி. நல்லா கேட்டுக்குங்கம்மா, புள்ளைய பார்த்தா கண்ணீர், தென்னைய பார்த்தா இளநீர். ஆமாம்மா, அடுப்புல வச்சா வெந்நீர், அத கீழே இறக்கி வச்சா தண்ணீர். நாய அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏண்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி குடுறா. என்னப்பா புள்ளைய பெத்தாதான் கண்ணீர், இளநீரும் உப்பு கறிக்குது. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கால நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்காருவாங்கல்ல, அங்க வெட்டினது. இளநீ வேணா குடு, அதை புடுங்க நடத்தியெல்லாம் சொல்லி வியாபாரத்துக்கு கிடைக்காத. சரி பேசாத படுவா. எதிய அநியாயம், பொழுது சாஞ்சா போது 33 ரூபாய் கொடுத்து கோட்டர் வாங்கி குடிக்கிறியே, அது உன் குடலுக்கு அநியாயமா? இது அநியாயமா? அதுலயும் போத ஏறலன்னா அதுல பாதி 17 ரூபா கொடுத்து வாங்குறியே, அது அநியாயமா? இது அநியாயமா? தெரியாம கேட்டாங்க, மன்னிச்சிருங்க. எனக்கு எல்லாம் வேணும். ஓடா ஓடா ஓடா, உடனே மேல வெட்டறானே. இந்தாப்பா வழுக்கியோ 2 லிட்டர்ப்பா, நம்ம கடையில எல்லாமே வழுக்குதானே. சபாடா. என்னப்பா இது, வழுக்கி 5 கேட்டா எடுத்து வச்சிட்டியே. இந்தாப்பா நீயாவது வழுக்கிய ஒரு 2 விட்டுப்பா. என்ன பாக்குற? என்னங்கடா 7 கேட்டா மொறிச்சு மொறிச்சு பாக்குறீங்க? வரவு போறதுக்கெல்லாம் 7 வெட்டி வெட்டி குடுக்குறீங்க. நான் காசு குடுக்கல, நான் ஓசியா கேக்குறேன். வெட்டுடா நாயே, நாயே நாயே நாயே. இதுக்கு மேல வழுக்கிய வேணும்னா உன் தலை தாண்டா வெட்டுனு. இதுக்கு மேல வழுக்கு உலகத்திலேயே கிடையாதுடா. அண்ணா அண்ணா வழுக்க வேண்டான்னு, தேங்காயாவது கொடுங்கன்னு. கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க, பொறுக்கிட்டு போடா. இந்த பார் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், என் இளநீ கடைக்கு எவன் வந்தாலும் மண்டையில மசுரோட வாங்க, வழுக்கியா வந்தீங்க பொத்து விட்டுருவேன். அண்ணே வழுக்கிய வந்து இந்த பார் இன்னொரு வழுக்கு மண்டை பொத்து மூளை உறிஞ்சு போடுவேன். இல்ல என்ன கேக்குறீங்க, கோபப்படாதீங்க, உட்காருங்க. ஒரு இளநீ சாப்பிடுறீங்களா, ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய் காக்கா, எதுக்கு நீ ரொம்ப பறக்குற? இல்ல ரொம்ப நாளா ஒண்ணு கேக்கலாம்னு இருக்கேன். 2.5 ரூபாய்க்கு இளநீ வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு வைக்கிறீங்க, நல்லா வியாபாரம் ஆகுது. எனக்கு சம்பளம் போக வர்ற லாபத்துல கொஞ்சம் கமிஷன் கொடுக்குறீங்களா? ஆமா, இது பெரிய ஷேர் மார்க்கெட், கோடி கோடியா வந்து குவியுது, இதுல கமிஷன் வேறயா? வேலை பாடுறா. அண்ணே அது ஊழல். ஆனா நான் அப்படி கிடையாது, வருஷம் பூரா கூடவே இருக்கிறவன். மனுஷன பாக்காதீங்க, மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க. டேய் சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம். மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா உனக்கு மறுபக்கம் எது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது. என்னடா வேலை வெட்டிக்கு போலையா, குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க? என்னன்னு பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கட்டேன், தரவே மாட்டாரு. நீ யாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்க கூடாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கிடைத்து கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆமா இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இத வச்சு இந்த ஆளு என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க, அவங்களுக்கு ஏற்றதா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா. வடிவேலு, இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அநியாயத்தை அநியாயத்தாலதான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன? காலை கொடு. வர லாபத்துல ஆளுக்கு பாதி. எள்ளு கொஞ்சம் கண்டுபிடிச்ச மாட்டாரா? அட அந்த ஆளு கணக்கு தெரியாதரா, பள்ளி கொடுத்த பக்கமே ஒதுங்கினது இல்ல, ஏதோ அதிர்ஷ்டம் கொட்டிக்கிட்டு இருக்கு. வர்றதுல ஆளு போய் பாத்துக்கிறோமே. ரொம்ப சௌகரியமா போச்சு. அப்புறம்ப்பா உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரு, என்னாச்சு? வந்துகிட்டு இருக்காரு. அப்படியா, சந்தோஷம். என்னடா கருப்பர்கள் மாநாடா? ஏய் அண்ணே சிகப்புடா, சட்டையை பத்தியா? ஆமாமா. நக்கல் வேண்டாம், என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லடா இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா, பணம் அனுப்புற தொழில் செய்யணும் சொன்னாரா, அதான் என்ன தொழில் செய்யலாம்னு எனக்கு கேக்குறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு? சின்ன பையன் கேக்குறா, நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லுங்கண்ண. கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு, அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? என்னடா என்னன்னு
முண்டா பண்ணி சோப்பான் காசு இல்லாம அலைது நாயே இதுக்கு என்ன தொழில் தெரியும் டேய் எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அது ஒரு நேர்மை இருக்கணும் என்ன பட்டுமா டேய் கண்ட நேரத்துல கண்ட இடத்துலன்னு பேசிட்டு இருக்காதீங்க காத்து கருப்பு வரும் அடிச்சிடாதீங்க என்னடா அடிச்சிருவோமா அடிச்சிர வேண்டியதான் நகரே அப்பாடா ஏப்பா எள்ளி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே வாஸ்தவமா நீங்க எள்ளி சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது ரொம்ப தமாஷா பேசுறீங்க ஆமா எளனி சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்தே தப்பிச்சிரலாம்னு சொல்றாங்களே உண்மையா அது பாசக்கயிரோ மோசக்கயிரோ தெரியாது ஒவ்வொரு நாளும் எளனியை கயிறு போட்டு தான் இழுக்குறோம் ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால்ல கைத்த கட்டிட்டு ஏறி எளனி இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு எளனி வெட்டுப்பா டேய் சாருக்கு ஒரு எளனி வெட்டி கொடு ஆமா எளனி இல்ல தண்ணி இருக்குமா பின்ன எளனியில என்ன தயிரா இருக்கும் டேய் இதுக்கு முன்னாடி எளனி குடிச்சிருக்கியா எளனி என்ன சைஸ்னாவது உனக்கு தெரியுமா 5 ரூபாய்க்கு எளனி வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம் கீழ வியாபாரம் வேண்டாம் மரத்து மேலயே வச்சுக்கலாம் சொன்னா கேட்டியா நீ இருங்கனே இப்போதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு செட் ஆயிடுமல்ல நிறைய பேர் எல்லாம் சரியாயிடுமல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா எந்த தொழில செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும் ஆமா கண்டிப்பா பைய நம்ம மேல் ரொம்ப விசுவாசம் இருட்டு இருட்டு கடக்கார நல்லா இருக்கணுமேனு இப்போதான் வேண்டிக்கிறேன் ஐயா புடிங்க ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க விஸ்கி சாப்பிடுறீங்க பீர் சாப்பிடுறீங்க பிராந்தி சாப்பிடுறீங்க கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க பட்டச்சாராயம் சாப்பிடுறீங்க வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ் உங்க ஊரு பத்தி அறிஞ்சா இளநி சர்வீஸ் என்ன நம்ம டயலாக்கே பேசுற நம்மளையே ஃபாலோ பண்ற ரொம்ப தப்பாச்சே இளநி எப்படி வந்துச்சு தென்னை மரத்துல இருந்து புடுங்கினதுதானே பின்ன நாங்க மட்டும் என்ன இளநி ஆலா மரத்துல இருந்தா புடுங்கினா கடை எப்படிடா வந்துச்சு ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல ஓ சிங்கப்பூர் பணம் ஆமாண்ணே அதான் அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன் எனக்கு நான் மூளை இல்ல இல்ல ஓ மூளை தான வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு கண்ட பையல அதத்தர எடுத்து போய் குழம்பு வைக்கிறேன் வியாபாரத்து கவனி ஆக 5 ரூபாய்க்கு பூட்டுவாங்க பூட்டுவாங்க கடை இங்க தான போடுறேன் ஆமாண்ணே டேய் ஓடிரா ஓடிரா டேய் இறா அவசரப்படாத சார் கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார் அப்படியா நீங்களா நாங்கதா என்னது கயிறு போட்டு விளையாடிட்டு இருக்கதே ஏன் கடை இளநீல தான் நீங்க கயிறு போட்டு விளையாடுதா என்னடா டேய் ஐயோ இதுதான் சிங்கப்பூர் இளநியா ஏண்டா குறுக்கு சந்தல ஏன் இளநிய கயிறு போட்டு இழுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல எப்படிங்க 5 ரூபாய் இளநீ 3 ரூபாய் 3 ரூபாய் இளநீ 2 ரூபாய் ஓசியில் எழுதி கிடைச்சா எட்டனா கூட நீ வியாபாரம் பண்ணுவ கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் முதல்ல சொன்னேன் இவர் தான் கடையை போறாரு பாதி கொடுத்தா போகணும் இந்த தானே சொன்னாரு எது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சியோ இனிமே என் முகத்துல முடியாத ஓடி போயிரு அண்ணே எனக்காண்டி அவரை ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருக்கீங்க ஒரே ஒரு தடவை நீ என்ன பெரிய ஜட்ஜா உனக்காக மன்னிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கூட்டுக்கல மாட்டாங்க இருங்கண்ணே என் கையில தெம்பு இருக்கு சொந்த கால நின்னு போல பண்ண அப்ப நாங்க எல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம் போடா இந்த இளநில தண்ணி வரலீங்க என்னது தண்ணி வரலீங்க பார் பைப்பர் வருது போய் புடிச்சு குடி ஒரு இளநிய எவ்வளவு நேரம்டா உறிஞ்சுவே போடா போடா தண்ணி இல்லன்னதுக்கு இப்படி பேசுறானே கடவுள அவன் ஒண்ணுக்கு வரலையேன்னு வருத்தப்படுறா இவனுக்கு இளநில தண்ணி வரலையா தாய்மார்களே தந்தைமார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே ஒரு ஜான் வயிற்றுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது ஏதாவது போடுங்க ஐயா 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 என்னடா இது நாடு உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா பாடு பாடு கத்தாதீங்கடா ஐயா ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா என்னடா அது இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல எவனதே எந்த யாரும் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே அவ இவன் ஏடா உடம்ப பேசணும் அப்படியே எத்திரும் பாத்துக்க இர டேய் கோவில் தர்மகர்த்தா கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றேன் இங்க இல்லனா நான் பழனிக்கு போறேன் அங்கேயும் தோர்த்தனா திருப்பதி போறேன் அங்கேயும் தோர்த்தனா திருப்பதி போறேன் ஆட அங்கேயும் தோர்த்தனா அட விடுங்கண்ணே தமிழ்நாடு இல்லன்னா இமயம் வலிக்க போறேன் இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல இந்தியாவில பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம் பாரு ரவுண்டு கட்டி உட்கார்ந்து இருக்கீங்களேடா டேய்
ஏற்பது இகழ்ச்சின்னு அவையார் சொல்லிருக்காங்க. அதே அவையார் தான் ஐயா மட்டும் உண்ணுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காய் இவன். அண்ணா பிசினஸ் கிடைக்காதே போங்கண்ணே. டேய் பிசினஸ் ஆடா இது. லட்ச கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்ற. உனக்கு முதலீடே ஒரு கை ஒரு தட்டு தானடா. ஐயா பிச்சை கொடுங்க ஐயா. எட்டா கொடுங்க. அது எனக்கு தெரியும். ஐயா. எட்டுமலாம் நாய் கச்சது பாரு. ஐயா. ஐயா. ஐயா ஐயா. ஐயா. ஐயா அவனுக்கு பிச்சை போடாதீங்க ஐயா. அவ உடம்பு பாருங்க காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா அஞ்சூறு கறி வரும் ஐயா. இவன் எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. பிச்சை போடுறத கிடைக்காத சம்பவிச்சுக்க மண்டை உடைச்சு முடியா போய. போயா நானே அந்த நுந்து அடுத்த திருப்பலான்னு இருக்கேன். நீ வேற வந்து உயிரை வாங்குற போய்த்துறையா. டேய் வடிவேலே இங்க பாரு. என்னனே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். டேய் ஒரு நாள் வேலை வெட்டி இல்லைன்னு கோயில் திரையில படுத்து இருந்தேன். சரி முடிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசு ரூபா நோட்டு கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பாத்தியா தேனமும் இவ்வளவு ரூபா வந்து விழுகுது. இப்ப கூட நான் பேங்க் தேர்ந்து போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டு இருக்கியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. எங்கயாவது வட்டிக்கு விழான்னு பாக்குறேன். ரெண்டு வட்டி தான். நல்ல பாத்தி இருந்தா சொல்லு. அஞ்சு வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன். குஸ்தம் வந்துடும். உனக்கு ஏதாவது போடுறேன். போறியா? தொழில் தொழிலடா. அப்படியா? ஆமா. இப்ப என்ன செய்யறோம்? நேர டவுனுக்கு போறோம். பேங்க்ல போய் பணத்தை போடுறோம். நல்ல உடனே போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா வா. எனக்கு இந்த கடங்கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல. அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிர வேண்டிதான். பணம் கொடுத்தாப்பா சார். பெரிய நான் பிச்சைக்காரனா? சும்மா சார் இருக்காரு வச்சுட்டு வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்க. ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆறுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படி பேசும்? ஆடு இதுக்கு முன்னாடி பேச நீ கேட்டிருக்கியடா? லேட்டா வந்து கோச்சுக்கிறாதீங்க. உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிட்டு இருந்தேன். நீ ஏன் ஒரு பிச்சைக்கார சொறி நாய்? உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடை வாங்குவேனடா? டேய் எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லைண்ணே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும். ஜாக்கிரத. அது யார? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி? பிச்சைக்காரன யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? ஒரு நல்ல பாத்தியா குட்டி வர சொன்னா லொல்லு பாத்தியா குட்டி வர. பாஸ் பாஸ் வந்துருக்க. அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க. மக்களை பெத்த மகராசி, புள்ளைய பெத்த புண்ணியவதிங்களா? எனக்கு தர்மம் பண்ணுங்க அம்மா. ஐயே தாயே எனக்கு தர்மம் பண்ணாதாம்மா நீங்க நல்லா இருப்பீங்க. எட்டனா கூட போறா போறவர். நாய் நாய் நாய். ஐயா தீஞ்சமண்டா தர்மம் பண்ணியா? வேணியா உனக்கு இளநீ அதிக விலை வச்சு வித்து இல்ல? அந்த பாவம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு. அறிவு கெட்டவனே, இளநீ அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா? அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன், ஜவுளி விக்கிறவன், சிமெண்ட் விக்கிறவன், கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கெல்லாம் என்னடா பிடிக்கும்? கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு போடா.
அம்மா தாயே அம்மா டேய் நில்லு எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயா எட்டனா நல்லா வச்சிருக்கறியா பைசா இல்ல டேய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5 10 வெச்சிட்டு வாங்கடா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லனா உள்ள இருக்கிற சாமியே வந்து உன்ன அடிச்சு போடு போடா அட பய வேறும் பய யோ என்ன வாயா உனக்கு என்ன வாய் தோல் வாயடா தெரியல தெரியுது திமிர பாடு உங்களோட உட்கார்ந்திருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா பயா நான் பாரு ஓ கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மென்ட் போறாரோ இவரு சோரி புடிச்ச மொண்ணா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவுட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா இது ஐயா போடா ஐயா 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 நல்லா இருக்க யோ என்ன அங்க எங்க சுத்தியும் புத்தியும் பார்த்து இவங்கட்ட கொண்டு வந்து போடுற பாத்திரம் அஞ்சி பிச்சை போடுறது தெரியாத உனக்கு அதான் இது ஓ அதானா இது என்ன படிச்சிருக்கிற நீ பிஏ ஓ இன்னும் 10 வருஷத்துக்கு அதையே படி டேய் பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டியா பரம்பர பிச்சைக்காரன மிஞ்சிட்டடா நீ ஐயா ஐயா ஓடுங்க தர்மம் பண்ணுங்க ஐயா ஐயா தர்ம பிரபு எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா கையில கால்லாம் இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போனே ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டீங்க வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க துமுறு போற பாட உனக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன் இவன் பேங்க் வச்சு நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான் காட்டுறா போடா நாயே நாயே போடா ஏய் போலீஸ் எல்லாம் போறா போறா ஊரு உள்ள பெரிய பெரிய பிச்சைக்காரன் ஏய் கிட்ட வராத ஏய் கொட்டிங்க அப்புறம் ஏன் வியாதி உங்களுக்கு ஓட்டிங்க ஆமா இல்ல எனக்கு தெரியும்டா போடா 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 அழுவாதப்பா அழுவாத ஐயோ என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே நான் யாரு இவங்க யாரு புளிய பார்த்து பூர சூடு போட்ட கதை ஆகி போச்சு ஏன் அழுகுற நமக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கத்தானே அரசாங்கம் நம்மள எங்க கொண்டு வந்து வச்சு அடைச்சிருக்காங்க கவலைப்படா டேய் என்ன தொடாதடா என்ன தொடாத நீ அதான் நானும் அதான் டேய் அப்புறம் என்ன தொடாத டேய் நீ வேணா அதா இருக்கலாம் நான் அது இல்லடா அப்புறம் எது நான் சும்மா டூப்ளிகேட்டடா நடந்துங்க நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க இல்லன்னா என்னைய அந்த கும்பல கொண்டு போய் போட்டுப்பாங்கடா என்ன இருந்தாலும் நம்ம பாச விட்டு போயிருமா என்ன ஏய் இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழில விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும் அதனால இந்த கையில கால்ல எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல்ல இதெல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க சரிங்கண்ணா இதுல இருந்து என்ன தெரியுது ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும் அப்பதான் உருப்பிடுவாங்க ஒருத்தனுக்கு ஒரு தொழில் தான்டா தெரியும் பல தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது என்ன அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு அவ்வையார் சொன்னது எனக்கு தெரியுது அந்த பார் அவ்வையார் கூப்பிடுறாங்க போ தெரிஞ்சிட்டு வா தெரிஞ்சிட்டு வாடா அவ்வையார் கூப்பிடுறாங்க ஞானப்பழம் வாங்கிட்டு வா